வணக்கம். இது காதல் கனவுகளின் சங்கமித்ரா. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 35. தன் கண்களை நம்ப முடியாத அர்ச்சனா சில நொடிகள் சிலையாகி போனாள். ஒரு பக்கம் மித்ரா திரும்ப வந்து விட்டாளா என்ற அதிர்ச்சி தாக்கியிருக்க, மறுபக்கம் தனக்குதான் இனி சிவா சொந்தம் என்று ஆயிரம் ஆசைகளுடன் காத்திருந்தவளின் கனவு கொட்டையே சுக்கு சுக்காக நொறுங்கியது போல் அவன் அவளை கட்டி அணைத்திருக்க, அவர்கள் முன் எந்த உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடாது என்று சுதாரித்தவள் சாரி என்ற வார்த்தையுடன் அங்கிருந்து ஓடிவிட்டாள். என்ன சிவா, நீங்கள் கதவு போட்டிருந்துக்கலாம்ல, இது அர்ச்சனா தானே, இவன் இங்கே என்ன பண்ணுறா என்று மித்ரா கேட்க, ஆமாம் மித்ரா, இது அர்ச்சனா தான், அவள் இப்போ நம்ம ஃபேக்ட்ரியை என் கூட தான் பார்த்துக்கிறா என்றவளின் கரம் தன் அவளின் இடையை பிடிக்க, விடுங்க என்று அவன் கையை தட்டி விட்டவள் மனதில் அர்ச்சனா பற்றிய பழைய நினைவுகள் மறவாமல் வர, ஏன் இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகலையா, இங்கேயே இருக்கா என்று மித்ரா கேட்க, அவள் ஒரு வித்தியாசமான கேரக்டர் மித்ரா, நான் உங்களை மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்து அது சக்ஸஸ் ஆன பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா என்று சிவா சொல்ல, அப்போ இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ண போகிறதில்ல என்று மித்ரா மனதுக்குள் சொல்லிக்கொள்ள, ஏய் இப்போ எதுக்கடி அவளை பற்றி பேசிகிட்ருக்க, நமக்கு எவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது என்று அவன் கண்கள் மறுபடியும் அவளை காதலுடன் நாட, போங்க என்று அவனை சோஃபாவில் தள்ளிவிட்டவள், போய் ராம் லக்ஷ்மனுக்கு துணிமணி எடுத்து வைங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியமான வேலை என்று முகத்தில் குறும்புடன் சொன்னவளை சிவா எட்டி பிடிக்க ஓடி வர, அவன் எண்ணம் புரிந்தவள் அவன் எட்டி வரும் முன் அவள் அந்த அறையை விட்டு வெளியேறியிருந்தாள். மித்ரா அடுப்படி வந்திருக்க தன் மருமகள் முகத்தில் என்றுமில்லாத ஒரு பொலிவு தெரிய, அவள் முகத்தில் இருந்த சிவப்பும் சேர்ந்து உறுதி செய்ய மஞ்சுளாவுக்கு அவர்கள் தாமதமாக வந்ததற்கான காரணம் தெளிவாக புரிந்து போனது. தன் மகனின் வாழ்வு இத்தனை வருடம் கழித்து சீரானதே என்ற சந்தோஷம் அவர் முகத்தையும் வளரச் செய்தது. தன் குழந்தைகளை பார்த்து கொள்வது, சமையல் மேற்பார்வை என அத்தனை பொறுப்பையும் மஞ்சுளாவே இவ்வளவு நேரம் செய்யும்படியானதே என்ற குற்ற உணர்வு மித்ராவை உறுத்த, சாரி அத்த, லேட்டாக வந்துட்டேன், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமா என்று மித்ரா கேட்க, தன் மருமகளின் கைகளை ஆசையுடன் பற்றி கொண்ட மஞ்சுளா, அதெல்லாம் வேண்டாம் மித்ரா, உன் முகத்தில் இருக்க சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்கணும், நீயும் சிவாவும் இதே மாதிரி என்னைக்கு ஒற்றுமையாக வாழணும், அது போதும் எனக்கு என்று மஞ்சுளா சொல்ல, என்னம்மா அதோடு நிறுத்திட்டீங்க, ராம் லக்ஷ்மனுக்கு துணையாக ஒரு பேத்தி வேணும்னு கேளுங்க என்று மித்ரா பின்னால் வந்திருந்த சிவா எடுத்து கொடுக்க, தன் கணவனின் காலை மஞ்சுளா அறியாமல் மித்ரா லேசாக மிதிக்க, ஆமாம் மித்ரா, சிவா சொல்கிறது சரிதான், அவங்க ரெண்டு பேருக்கும் 4 வயசு ஆயிடுச்சுல, இந்த இடைவெளி போதும் என்ற மஞ்சுளாவை பார்க்கவி அழைக்க மஞ்சுளாவும் பாருவிடம் சென்றார். இட்லியை ஹாட் பாக்ஸில் வைத்து கொண்டிருந்த மித்ராவின் காதில் சிவா லேசாக கிசு கிசுக்க தொடங்கினான். மித்ரா, எங்கள் அம்மா சொன்னது புரிஞ்சதில் நமக்குள்ள இடைவெளியே இருக்கக்கூடாதான், நான் எங்கள் அம்மா பேச்சை தட்டாத பிள்ளை, நான் ஆஃபீஸ் போயிட்டு வேகமாக வந்துடுறேன், எங்கள் அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இனி ராப்பகலாக கடுமையாக உழைக்க போகிறேன் என்று அவளை விழுங்குவது போல் பார்த்த சிவா சபதம் எடுக்க, அவன் பார்வையில் மித்ரா வெக்கத்தில் சிவக்க, அப்போது அவர்கள் பின்னால் வந்திருந்த அர்ச்சனா, சே என்ன ஒரு கடமை உணர்ச்சி மாமா உங்களுக்கு, காணாமல் போன பொண்டாட்டி கிடச்ச உடனே அவன் ஹாலிடே போவான், நீங்கள் என்னடான்னா ராப்பகலாக உழைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க என்று அர்ச்சனா பாராட்ட, ஐயோ இது ஒரு லூசு என்று மித்ரா மட்டும் கேட்கும் குரலில் சிவா சொல்ல, அவர்களை நெருங்கி வந்த அர்ச்சனா, மித்ரா உன்னை திரும்ப பார்த்தது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்று மித்ராவை கட்டிக்கொள்ள, மித்ரா மெல்லிய புன்னகை பூத்தாள். நீ இல்லாமல் மாமா தேவதாஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தார், ஆனால் போன மாதம் மஞ்சுளாத்த ரொம்ப சொன்னதும் வேற பொண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு ஜாதகம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல வேலை நீ அதுக்குள்ளே வந்துட்ட இல்லைன்னா என்று ஏதோ ஜோக் சொன்னது போல் அவளே சிரித்து விட்டு செல்ல, பக்கி போகிற போக்கில் என்னமா கொளுத்தி போட்டு போயிடுச்சு என்று சிவா மனதுக்குள் கலவரம் கொள்ள, மித்ரா கண்களோ சிவாவை எரித்து கொண்டிருந்தது. மித்ரா என்று சிவா அவள் கைகளை பற்ற, அவன் கைகளை உதறியவள் அங்கிருந்து சென்று விட்டாள். அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து உண்ண காத்திருக்க மித்ராவை பார்த்த ராம் லக்ஷ்மன் குட் மார்னிங் மாம் என்று உற்சாகமாக வரவேற்க, குட் மார்னிங் பாய்ஸ், பாட்டியை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்களா என்று மித்ரா அனைவருக்கும் பரிமாற துவங்க, எனக்கு இங்கே எல்லாரையும் பிடிச்சிருக்கு மாமி எக்ஸப்ட் அ லேடி என்று ராம் சோகமாக சொல்ல, அவன் என்னத்தான் சொல்கிறான் என்ற அர்ச்சனா, சாரி ராம், நீ யாருன்னு தெரியாமல் உன்கிட்ட கோச்சிக்கிட்டேன், சாப்பிட்டு முடித்த உடனே உங்கள் பந்த திருப்பி கொடுத்துறேன் என்று இனிமையாக அர்ச்சனா சொல்ல, தேங்க்யூ என்றனர் இருவரும்.
பாரு, குழந்தைகள், மஞ்சுளா என்று அனைவரும் சந்தோஷமாக உண்ண மித்ரா மட்டும் சிறு கோபத்துடன் நடமாட தன் மனையாளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று சிவா வழி தேடிக்கொண்டிருந்தான். மித்ரா நீ உட்கார என்று மஞ்சுளா சொல்ல, தன் கணவனுக்கு பரிமாறுவதற்காக வந்திருந்த மித்ராவை சிவாவின் கரம் உடனே பற்றி உட்கார் மித்ரா என்று சேரை இழுத்து போட மித்ரா வேறு வழியில்லாமல் உட்கார்ந்தாள். மித்ரா, எங்கள் வம்சத்தில் யாருக்குமே இதுவரை ரெட்ட குழந்தைகள் பிறந்ததில்லை என்று அர்ச்சனா ஆரம்பிக்க, ஆச்சரியமான அர்ச்சனா பாராட்டை கேட்ட மித்ரா இதழ்கள் சந்தோஷத்தில் மெல்ல விரிய, அதுவும் இல்லாமல் உன் பசங்க ஓன் ஜாடையிலையும் இல்லை, மாமா ஜாடையிலையும் இல்லை, அப்படியே வெள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்க, ஒருவேளை அமெரிக்காவில் பிறந்ததால் அப்படி இருக்காங்களோ என்று ஏதோ காமெடி சொன்னது போல் அவள் மட்டும் சிரிக்க, அனைவருமே அதிர்ந்து போய் அவளை பார்க்க, அவள் சொன்னதன் அர்த்தம் புரிந்த சிவா சிவந்த கண்களுடன் எழுந்து நிற்க, அடுத்த நொடி அர்ச்சனா கண்ணத்தில் இடி என தாக்கியிருந்தது மித்ராவின் கரம். இனி என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா சங்க அறுத்துருவேன் என்று மித்ரா ஆவேசத்துடன் அவளை அதட்டியவள் அடுத்த நொடியே மாடியேறி சென்று விட்டாள். அனைவருமே மித்ராவின் செயலில் ஸ்தம்பித்திருக்க, எரிய தொடங்கியிருந்த கன்னத்தை தடவிக்கொண்ட அர்ச்சனா, மாமா பாருங்க மாமா, உங்கள் பொண்டாட்டிய நான் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன், பிள்ளைங்க நம்ம வகையற மாதிரி இல்லைன்னு சொன்னேன், இது தப்பா என்று அர்ச்சனா முகத்தை பாவம் போல் வைத்து கொண்டு மெல்லிய குரலில் கேட்க, ஏய் உனக்கு அறிவு இருக்கா, என்ன பேசுகிறோன்னு யோசிச்சு பேச மாட்டியா, நல்ல வேளை மித்ரா கிட்ட அடி வாங்கினேன், என்கிட்ட வாங்கியிருந்த செத்திருப்ப என்று தன் அத்தனை பொறுமையையும் இழந்திருந்த சிவா அர்ச்சனாவை பார்த்து அதட்ட, அவள் முகத்தை கூட பார்க்க பிடிக்காத சிவசங்கர் தன் தேவதையை தேடி போக இட்டு வைக்க அவன் மேனேஜர் சிவாவை அழைக்க வந்திருந்தார். வேறு வழி தெரியாத சிவா மஞ்சுளாவிடம் சென்று, அம்மா மித்ரா அப்செட்டாக இருப்பா, அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு வேமா வந்துடுறேன் என்று சொல்லி சென்றான். மஞ்சுளாவுக்கும் பாருவுக்கும் பாவம் அர்ச்சனா, சிவா அவளை இனி நிச்சயம் மணக்க மாட்டான் என்ற உண்மையை அவள் எப்படி ஏற்பாளோ என்ற இரக்கம் சுத்தமாக அப்போது மறைந்திருந்தது. பாருவுக்கும் அர்ச்சனாவை பார்க்கவே பிடிக்காமல் குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியில் விளையாட சென்று விட, அத்தை ஏன் அத்தை எல்லாரும் என் மேலே கோவப்படுறாங்க, நான் உண்மையை தானே சொன்னேன், மித்ராவை சிவசங்கர் மாமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணதால் மித்ரா மாமாவை ஏற்றுக்காம ரெண்டு பேரும் தனித்தனியாக தானே வாழ்ந்தாங்க, அப்புறம் எப்படி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று கேட்க, அவள் கேள்வியில் மஞ்சுளா உண்மையில் தன் அண்ணன் மகளை நினைத்து அருவறுத்து போனார். சி நிறுத்த அர்ச்சனா, அவங்க அந்தரங்க விஷயத்துல எல்லாம் நீ ஏன் தலையிடுற, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று மஞ்சுளா அதட்ட, அத்தை மித்ரா ஆஃபீஸில் வேலை பார்த்த வருண் இவளை காதலிச்சிருக்கான், அவன் என் ஃப்ரெண்டு தான், அவன் தான் மித்ராவை பற்றின உண்மையெல்லாம் சொன்னான், அத்தை உங்களை சிவா மாமாவும் மித்ராவும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, இந்த பசங்க நிச்சயம் சிவா மாமா பிள்ளைங்க கிடையாது என்று அர்ச்சனா முடிக்கும் முன்பே மஞ்சுளா அவளை அறைந்திருந்தார். ஏய் இன்னொரு தடவை என் மருமகளை தப்பாக பேசுனா உன்னை கொண்டுடுவேன், ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி அடி நீ பேசுற, நீ இன்னொரு தடவை என் மித்ராவை தப்பாக பேசக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நான் உண்மையை சொல்கிறேன், மித்ரா நெருப்பு மாதிரி, சிவா அன்னைக்கு மித்ரா அனுமதி இல்லாமல் அவளை சொந்தமாக்கிக்கிட்டான், அந்த கோபத்தில் தான் மித்ரா அவனை விட்டு போனான், ராம் லக்ஷ்மண் என் பேர பசங்க தான், என் குடும்பத்தை ஏதாவது அசிங்கப்படுத்த நினைச்ச அண்ணன் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஜாக்கிரத என்று அதுவரை பிள்ளைப்பூச்சியாக இருந்த மஞ்சுளா மிரட்டி செல்ல அர்ச்சனா உள்ளுக்குள் எரிமலையாய் மாறியிருந்தாள். மஞ்சுளா நேராக தன் மருமகளை சமாதானம் செய்ய செல்ல மித்ரா ராம் லக்ஷ்மனுக்கு தேவையான உடைகளை எடுத்து வைத்து முடித்திருந்தாள். எல்லாம் பேக் பண்ணிட்டியா மித்ரா என்று மஞ்சுளா கேட்க, ஆ முடிச்சிட்டேன் அத்தை, அத்தை உங்களையும் அம்மா கண்டிப்பாக கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க, நீங்களும் வாங்க அத்தை என்று மித்ரா ஆசையுடன் அழைக்க, இல்லை மித்ரா பாரு அடுத்த வாரம் அவங்க வீட்டுக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக எல்லா இடமும் போகலாம், நீ இந்த முறை சிவா கூட போயிட்டு வா என்று தன் மருமகளின் தலையை வருடி விட்டவர், மித்ரா அர்ச்சனா சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத என்று அன்புடன் சொல்ல, பரவாயில்லத்தை, அத்தை ஒரு சின்ன ஹெல்ப், டிரைவரை கொஞ்சம் பெரிய வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ரெடியாக வைக்க சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கிளம்பிடுவோம் என்று சொல்ல, சரி மித்ரா நான் பார்த்துக்கிறேன் என்று கீழே செல்ல மித்ராவின் கைபேசி சிணுங்கியது. சிவா தான் அழைத்திருந்தான். சொல்லுங்கள் என்று மித்ரா எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சொல்ல, மித்ரா நீ செம போல்டு, அர்ச்சனா உளர்னதை கேட்டு கோவிச்சுட்டு போய் அழுவியோன்னு நினச்சேன், ஆனால் உட்டா பரு ஒரு அரை உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருந்துச்சு என்று சிவா மனமாற பாராட்ட, இருக்கும் இருக்கும், உங்கள் மாமா மகள் சொன்ன மாதிரி கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தால் என்னை விட்டுட்டு வேற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருப்பீங்கல்ல என்று மித்ரா அதட்ட, மித்ரா அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறியா என்று சிவா மெல்லிய குரலில் கேட்க, அவள் சொன்னால் நான் நம்பிடுவேனா, உங்கள் கண்ணில் இருந்த காதல் எனக்கு தெரியாதா,
நான் இப்போ சொல்லலை, 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் என்று மித்ரா சொல்ல, மித்ரா நீ என்னை இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கியா என்று அதிசயித்தவன், மித்ரா நான் மட்டும் உன்கிட்ட இருந்தேன், இப்போ என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா என்று அவன் சொல்லிக்கொண்டே போக, போது சிவா என்று வெக்கத்தில் சிவந்த மித்ரா, நான் கோயிலுக்கு போக போகிறேன், இதெல்லாம் கேட்க மாட்டேன் என்று அவள் காதை பொத்திக்கொள்ள, மித்ரா ஐ லவ் யூ என்று சொல்ல மித்ரா அமைதியாக இருக்க, மித்ரா ஏதாவது சொல்லுடி என்று தூண்ட, என் பதிலை உங்களை நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன், அப்போ நான் இப்போவே வரேன் என்று சிவா சொல்ல, இப்போ வேண்டாம், வேலையை முடிச்சுட்டு நேராக திருச்சிக்கு வாங்க என்று மித்ரா சொல்ல, நீ கூப்பிடாட்டாலும் நான் வந்திருப்பேன். சரி மித்ரா, நீங்கள் ஆன்டி அங்கிளோட ஜாக்கிரதையாக போங்க, நான் முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேமா வந்துடுறேன். ம், சரி சிவா என்று ஃபோனை மித்ரா துண்டிக்க, நெடுநாளுக்கு பிறகு தன் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக பயணிக்கப் போவதை நினைத்து மித்ரா மனம் துள்ளி குதித்தது. மித்ரா ராம் லக்ஷ்மண் வள்ளி முருகேஷனுடன் அவர்கள் பயணம் இனிதே தொடங்கியது. ஆனால் பாவம் மித்ராவுக்கு தான் அர்ச்சனாவின் சதி அப்போது தெரியாமல் போனது. நன்றி நேர்களை, நீ அடுத்த பகுதி விரைவில் தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள், அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.